ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எதற்காக நாம் வந்து வளைகாப்பு செய்கிறோம், இதனால் வந்து அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த 7வது மாதத்தில் வந்து வளைகாப்பு செய்வாங்க. ஆனால் இந்த எந்த நாட்டிலையுமே வந்து இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம நாட்டில் தான் இதை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது எதனால் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவதன் மூலம் பிரசவம் எளிதாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வளையல் அணிவதன் மூலம் விழாவை வந்து வளகாப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சீமந்தம். இந்த மாதிரி ரெண்டு வகையாக நாம் வந்து சொல்கிறோம். இந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு வந்து சீமந்தம் செய்யும் போது பெண் வீட்டார்கள் அனைவரையுமே அழைத்து தான் இந்த விழாவை செய்வது ஒரு வழக்கம். வளைகாப்பு அப்படிங்கிறது கர்ப்பமாக இருக்கும் அனைத்து பெண்ணுக்கும் மனதில் ஒரு ஆசையும் ஏக்கமும் இருக்கும். இந்த விழாவை தான் வந்து நாம் 6ஆம் இல்லைனா 8வது மாதத்தில் செய்யாமல் குறிப்பிட்டு வந்து 7வது மாதத்தில் நாம் இதை செய்கிறோம். இது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து அனைவருக்குமே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் வந்து எதுவும் பலன் இல்லாமல் எந்த செயலையுமே வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. வளைகாப்பு விழாவில் கூட கர்ப்பிணி பெண் கணவனை எப்போதும் பிரிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தொடங்கி அதன் காரணத்தினை தெளிவாக கூறியிருக்காங்க. சரிவாங்க, இப்போ அந்த வளகாப்பு ஏன் நடத்துறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம முழுமையா நாம தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வளகாப்பு இடுவது 7வது மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி உடலுறவில் வந்து ஈடுபடுவது மிகவும் ஒரு பிரச்சனையை வரக்கூடுவதாக இருக்கும். இதனால தான் வந்து முன்னோர்கள் அந்த மாதத்தில் வளகாப்பு செஞ்சு தம்பதியினரை பிரித்து வைக்கின்றனர். இந்த 7 மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டால் கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இதை பண்ணியிருக்காங்க. கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன தைரியத்தினை ஊட்டுவதற்காகத்தான் இந்த வளையல் அணியும் விழா நடத்தப்படுகிறது. இந்த பிள்ளை பெற்ற பெண்களை கர்ப்பிணி பெண்ணிற்கு காட்டுவதற்காகத்தான் இந்த விழாவிற்கு வர வைப்பாங்க. கருவில வளரக்கூடிய குழந்தைக்கு வளையல் சத்தம், தாளாட்டும் போன்றும் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உடலுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதாலும் இந்த 7வது மாதத்தில் நாம் இந்த வளகாப்பு விழாவை கொண்டாடுறோம். வளையல் அணியும் விழா பிரசவத்தை வந்து எளிமையாக நடத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கர்ப்பிணியின் முதல் பிரசவ காலத்தினை வந்து இந்த பெண்ணின் வீட்டில் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கி பிரசவம் நல்ல நடப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த பிரசவத்தை வந்து தாய் வீட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு சத்துக்கள் நிறைந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு உணவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அவங்களுக்கு 7 விதமான ஒரு உணவுகளை சமைச்சு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து நாம் ஆசீர்வதித்து நாம் கொடுக்குறோம். இதனால் கர்ப்பிணி பெண்ணும் கருவில் வளரும் அந்த குழந்தையும் நல்ல ஊட்டச்சத்தோடு நிறைந்து வாழ்வதற்கும் ஒரு உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறதுக்காக தான் இதை நாம் பண்ணுறோம். சுகப்பிரசவம் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 7வது மாதத்தில் நாம் வளகாப்பு விழா செஞ்சு வைக்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து சுகப்பிரசவம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. இதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் தேவையான அளவிற்கு சத்துகள் இல்லை, சரியான உடல் வேலைகள் இல்லாததுனால தான் வந்து அனைவருமே வந்து சிசேரியன் செஞ்சு கொள்வதற்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாய் வீட்டிற்கு 7 அல்லது 9வது மாதத்தில் போவாங்க. ஏன்னா கருவானது களைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் அந்த மாதத்தில், அதோடு கர்ப்ப காலத்தில் இருந்து பிள்ளையை பெற்ற பின் கணவர் வீட்டிற்கு 3 மாதங்களுக்கு பிறகுதான் வர முடியும். இது உடலுறவை தவிர்த்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த மன அழுத்தத்தினை வந்து சுலபமாக குறைக்கிறதுக்கு தான் மெல்லிய இசையினை நாம் கேட்கறதுனால கூட இதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கருவில இருக்கக்கூடிய சிசுவிற்கு இதனால் கேட்கும் திறன் வந்து அதிகமாக செயல்படும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு 9 மாதங்களுக்கு முன்பே குறைந்த எடையுடன் குழந்தை பிறப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் வந்து அவங்க மன அழுத்தத்தை குறைச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
எந்த ஒரு பெண் வந்து கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பெற்றோர்களும் சரி அவங்களுடைய நண்பர்கள் கணவர் யாராக இருந்தாலும் ஒரு தனித்துவமாக அவங்கள வந்து உபசரிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான், ஒரு மன அமைதியையும் கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி கவனிப்பாங்க. கர்ப்ப காலத்தில் மனதை வந்து அமைதி நிலையிலும் உடலை ஆரோக்கியமாக வைப்பதும் வந்து பிரசவத்திற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து எதற்காக இந்த 7வது மாதத்தில் வளைகாப்பு பண்ணுறாங்க, எதனால் வளையல் வந்து அணிவிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.